இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். 5 அமேசிங் ஃபேக்ட்ஸ் தட் யூ நீட் டு நோ. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு பார்த்துக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் பத்தி பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்டர், கேஸ், எலக்ட்ரிசிட்டி, இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல் ஃப்ரீங்க. அது என்ன இடம் கேட்டீங்கன்னா டர்க்மெனிஸ்தான்ங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாட்டர், கேஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஃப்ரீங்க. சின்ஸ் 1991ல இருந்தே அவங்க வந்து வாட்டர், கேஸ், எலக்ட்ரிசிட்டி மூணுமே ஃப்ரீயாவே தந்துட்டு இருக்கிறாங்க வியூவர்ஸ். ஓகே, நம்மளோட செகண்ட் ஃபேக்ட் பத்தி பாக்கலாம். நம்மளோட செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னத்து ஷாப்பிங் மால்ஸ்க்கு மேல எங்கேயாச்சும் வீடு இருக்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? இருக்குதுங்க. சைனால பாத்தீங்கன்னா ஷாப்பிங் மால்ஸோட ரூஃபுக்கு நல்லா வீடு கட்டி இருக்கிறாங்க. ஏன்னா வந்து பாப்புலேட்டடான கண்ட்ரியாங்க, அதனால வந்து வீடு நிறையவே கட்டினாங்க. ஏன்னா அங்கே பாப்புலேட்டட் கண்ட்ரினால நிறைய பீப்புள் இருக்கிறாங்க, நிறைய வீடு கட்டினாதாங்க அங்கே இருக்க முடியும். ஆனால் இந்த ஷாப்பிங் மால்ஸ் ரூஃபுக்கு மேலக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு லக்கு தாங்க. ஏன்னா ஷாப்பிங் மால் கீழே இருக்கிறது தேவைன்னா கீழே ஷாப்பிங் பண்ணிட்டு மேலே போய்க்கலாங்க. அந்த மாதிரி தான் வியூவர்ஸ். ஓகே, நம்மளோட தேர்ட் ஃபேக்ட் பற்றி பார்க்கலாம். நம்மளோட தேர்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சாக்லேட் இருக்குல்லங்க எக்ஸ்ட்ரீம் காஸ்ட்லியாக இருக்குதுங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, 1 kg சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்குல்லங்க கிட்டத்தட்ட 17,000 லிட்டர்லேருந்து 18,000 லிட்டர் வரைக்கும் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. அதனால தாங்க ஒரு சில சாக்லேட்டோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க வியூவர்ஸ். ஓகே, நம்மளோட ஃபோர்த் ஃபேக்ட் பற்றி பார்க்கலாம். நம்மளோட ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயாச்சும் பால் வந்து பிங்க் கலரில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களாங்க, ஊர் அனிமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அது என்ன அனிமல்னு கேட்டிங்கன்னா ஹிப்போபோட்டமஸ்ங்க. அந்த அனிமல் பார்த்தீங்கன்னா மில்கை வந்து பிங்க் கலர்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இது உண்மையிலுமே இயற்கை அதிசயம் தாங்க வியூவர்ஸ். ஓகே, நம்மளோட ஃபிஃப்த் ஃபேக்ட் பற்றி பார்க்கலாம். நம்மளோட ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணம் வந்து யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி தாங்க. நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான்ஜியால் தாங்க எழுதப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஃபிங்கர் நெயில் வச்சு எழுதியிருக்கிறாருங்க. உண்மையிலுமே ஆச்சரியமான விஷயம் தாங்க. அவ்வளோ பெரிய ஸ்டோரி அவரோட ஃபிங்கர் நெயில்ஸ் வச்சு எழுதியிருக்கிறாருங்க. உண்மையிலேயே ரொம்ப அதிசயமான விஷயம் தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து லார்ட் ஹனுமானால் தான் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வால்மீகி எழுதிக்கலாம் வியூவர்ஸ். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் நம்மளோட வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேக் இட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனலை பார்த்துட்டு வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். பாய் வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.